அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அனைத்து மெய்யன்பர்களுக்கும் அன்பே சிவம், அன்பே சிவம். நாம் படிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான புத்தகத்தை குறிப்பிடுங்கள் என்று நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய மனிதன் எண்ணுவது போல, மனிதன் எண்ணுவது போல, ஆஸ் அ மேன் திங்க் எத் என்ற நூலை படியுங்கள் என்று தான் சிபாரிசு செய்வேன் என்று டாக்டர் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் தனது கருத்தில் கூறியுள்ளார்கள். இந்த ஒரு புத்தகம் போதும், ஏனெனில் இவ்வுலகில் யாரும் எடுத்து கூறாத பல விஷயங்களை எடுத்து கூறுகிறார். இந்த யுகத்திலே ஒளிபெற்ற விஷயங்களில் ஆத்மாவை பற்றிய நாம் இங்கு பிறந்ததை பற்றிய உண்மை இதுதான். மனிதன்தான் அவன் வாழ்வை அமைக்கும் சிற்பி, சூழ்நிலையை உருவாக்கும் ஓவியம் அவனது விதியை நிர்ணயிக்கும். சிருஷ்டி கர்த்தா அவன்தான். அவன்தான் அவன் மனதில் எழும் எண்ணங்களின் தலைவன் என்று எழுதுகிறார் ஜேம்ஸ் ஆலன். அவர் ஆத்மா அறிவை பெற்றதை ஆசிய ஜோதி என்ற பெயரில் புத்தரை பற்றி எழுதப்பட்ட நூலை படித்ததிலிருந்து தான் புத்தர் தனது கடைசி உபதேசமாக சீடர்களுக்கு சொன்னது, நல்லதை நினை, நல்லதை செய் என்கிற வார்த்தை தான். அதையே பல உதாரணங்களை காட்டி எண்ணங்கள் உபயோகப்படும்படி விளக்குகிறார். உங்கள் மனதில் எழும் எண்ணங்களில் நான் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உணர முடியாது ஏதோ ஒரு இல்லாத உலகம் அது. அப்படிப்பட்ட நம் பார்வைக்கு அப்பாற்பட்ட நம் புலன்களால் கண், காது, மூக்கு, வாய், உடல், ஸ்பரிசம் என்ற இவற்றினால் கூட உணர முடியாதவை எண்ணங்கள். அப்படி புலன்களுக்கு அப்பாற்பட்ட உலகில் நம் எண்ணங்கள் தான் நம் லட்சியங்களாக மலர்கின்றன, நம்மை செயல்பட வைக்கின்றன. படிப்பதும் பட்டங்கள் பெறுவதும் நம் எண்ணங்களினால், ஆசைகளினால். வீடு, வாசல், கடை, கார், விமானம் என்று விண்வெளி கோள் வரை நம் உலகமே மனித எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவை. ஆகவே நீ சரியானதை எண்ண, நீ அடைவாய் என்று விளக்குகிறார். அதை எவ்வளவு ஆழமாக சொல்கிறார் கவனியுங்கள். மிக பெரிய ஆலமரம் சிறிய விதைக்குள் உறங்குகிறது. வானில் பறக்கும் வல்லூறு ஒரு சிறிய முட்டைக்குள் காத்திருக்கிறது. எப்படி நாளை வானில் பறக்கும் வல்லூறு இன்று சிறிய முட்டைக்குள் இருக்கிறதோ, அதே போலத்தான் உன் மனதில் இருந்திருக்கும் லட்சியம் தான் உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. இதே கருத்தை மனதை பற்றிய எண்ணங்களை பற்றியும், உடலில் உள்ள 6 ஆதாரங்களை பற்றியும், அட்டமா சித்திகள் பற்றியும் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பதஞ்சலி முனிவர் கூறுகிறார். ஒரு பொது அலட்சியத்தால் ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது எல்லா தலைகளும் உடைபடுகிறது, எல்லா தடைகளும் உடைபடுகிறது. மனிதன் எல்லா எல்லைகளையும் மீறுகிறான் என்கிறார் பதஞ்சலி. மனத்தவிப்பு, மன நெருக்கடி போன்ற எண்ணங்கள் உடலுக்கு ஊறு செய்கின்றன, நோயை விளைவிக்கின்றன என்றும், சந்தோஷமான நல்ல எண்ணங்கள் நம் நோயை குணப்படுத்துகின்றன என்றும் கூறுகின்றார். இன்றைய மருத்துவ உலகம் இதைத்தான் கூறுகிறது. வாழ்வில் 3 ஞானங்கள் இருக்கின்றன. உள்ளக ஞானம், எப்படி வாழ்வது, வாழ்க்கை நெறிகள், நேர்மை, சமத்துவம், சுதந்திரம், உண்மை, நல் எண்ணம், அழகு, ஒழுங்கு. மெய்ஞானம் என்பது நான் யார், நான் ஆன்மா என்று தன்னை அறியும் அறிவு. விஞ்ஞானம், நாம் வாழும் உலகில் பொருள் பற்றி அறிவும் ஆய்வும்
இந்த மூன்றிலும் எப்படி எண்ணங்களை சரிபடுத்துவதன் மூலம் நாம் வெற்றி பெற முடியும், சாதனை புரிய முடியும், மன நிறைவு பெற முடியும், வாழ்க்கை பயனுள்ளதாக அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதை எழுதுகிறார். இதையெல்லாம் விட தான் எழுதியதை வாழ்ந்து காட்டியவர் அவர். ஆத்ம ஞானத்தில் மிகப்பெரிய பொக்கிசம் கிழக்கேந்திய நாடுகள்தான் என்று எழுதுகிறார் ஜேம்ஸ் ஆலனின் இயல்புகளை கவனியுங்கள். கடுமையாக உழைப்பவர், எல்லாவற்றையும் மன ஈடுபாட்டுடன் செய்பவர், இயற்கையை ரசிப்பவர், மதிப்பவர், காட்டு மிருகங்களை கூட அவர்களிடம் பணியும் என்று அவரை பற்றி எழுதுகிறார். கப்பலூட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை இந்த புத்தகத்தை தமிழில் வ.உ.சியால் எழுதப்பட்ட பாரி நிலையை வெளியீடாக மனம்போல் வாழ்வு என்று தலைப்பில் வந்திருக்கிறது. வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் என்ற தலைப்பில் நான் மொழிபெயர்த்த இந்நூல் கங்கை புத்தக நிலையம் வெளியீடாக கிடைக்கிறது. இதை பேராசிரியர் க. அப்பாத்துறையும் சுய முன்னேற்ற நூல்கள் எழுதிய அப்துல் ரஹீமும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பதிப்பாளர் நினைவில் இல்லை, படியுங்கள் பலமுறை, அது உங்கள் வாழ்வாக மலரட்டும், உங்களை உயர்த்தட்டும். டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி ஐயா அவர்களின் வார்த்தைகளை ஒளியாக கொடுப்பது முத்துமணி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பே சிவம்.